அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதன் உங்கள் ராசிக்கு 12 இடத்துல அப்புறம் உங்கள் ராசிலையும் சஞ்சரிக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுக்கு பலன் செய்ய போகிறார். அவரோட கேது ராகு குரு சனி மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்க அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த புரட்டாசி மாத கன்னி ராசிக்குரிய பலனாக பார்க்குறோம். முதல்ல இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். ஸோ வேலை இருந்தால் தான் நமக்கு வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது, இதை தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அங்கே பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் மக்ரகதியில் இருக்கார். அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரம், ராகு மறுபடியும் சனி. இப்படி இருந்தாலே முதல்ல நமக்கு வேலை இருக்கான்னா டெஃபினட்டாக வேலை இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் கடந்த காலங்களில் சும்மா இருந்தீங்களோ, வேலைவாய்ப்பை தேடிட்டு இருந்தீங்களோ, அல்லது ஐடியலாக இருந்தீங்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலைக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கடந்த காலத்தில் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு ஜாப் கிடைக்குமான்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நான் பார்க்க விட்டு வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க, எனக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும். இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு இடையில தான் இதெல்லாமே நடக்கும். சனினாலே உழைப்பு அதிகம், போராட்டம். ஸோ நீங்கள் அதனால் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். கடந்த காலங்களில் என்னுடைய உழைப்பெல்லாம் மற்றவங்களுக்கு லாபமாக ஆயிடுச்சு, நாம் உழைக்கிற மற்றவங்க பேர் வாங்குகிறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்குடைய ஜாதகம் நமக்கு அப்படி இருக்குது, கிரக நிலைகள் அப்படி இருக்கனால தான் நம்ம உழைக்கிற மற்றவங்க பேர் வாங்குகிறாங்க. இந்த மாதத்துலேருந்து நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா சனி வக்ரகதியில் வேறு இருக்கார், அதனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு ப்ரொமோஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இன்க்ரிமெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வேலையில் ஒரு இன்னர் சேஞ்சஸ், அதாவது இடமாற்றங்கள், அல்லது டிவிஷனல் சேஞ்ச் ஆகிறது, அல்லது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துகிறது, இதெல்லாமே உங்கள் வேலையின் நிமித்தமாக இந்த மாதம் இருக்குது. ஆக வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலையே இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அந்த வேலையில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. ஏன்னா சனி உங்களுடைய 6 இடத்துலேருந்து 3 பறவையாக 8 இடத்தை பார்க்குறார். நம்ம நல்ல வேலையில் இருந்தால் கூட அதில் நமக்கு ஒரு பிரச்சனைகள் என்பது 8 ஸ்ட்ரகிள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல ராகு, 7 இடம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் அவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜாபில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ரொம்ப ஆறுதலான விஷயம். பட் வேலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது செலக்ட் ஆவேன்னா செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதோட நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிசல்ட்டு வந்தால் பாஸ் பண்ணிடுவானான்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க முடிஞ்சால் உங்கள் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே உங்கள் வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் வீட்டில் ஏதாவது நான் பெட் அனிமல்ஸ் வளர்க்கினேன் அப்படின்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க வாங்கலாம், வளர்க்கலாம். இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்த்தில் வந்து
எனக்கு நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்குங்கிறவங்க, அல்லது ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு முழங்கால் கீழ் உள்ள பாகங்கள், சளி தொல்லைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள், இவங்களுக்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டர் கவனித்து பாருங்கள். இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. நான் எனக்கு ஏற்கனவே லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அது மட்டுமில்லை, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதம் நடக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக பாஸ் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், லேட் ஆகிட்டுருக்கு, க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் துணிஞ்சு சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபினான்சியலாக நமக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. வருமானங்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எடுத்த காரியங்கள் முடிவதற்கான சூழ்நிலைகள் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் உண்டு. எதிர்பாராத அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்யும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் விட்டதை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் சுமாராக இருப்பகம். ஆகையினால அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் நீங்கள் கிரிப்டோ கரன்சிலே பிட்காயின்ஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் டிஜிட்டல் கரன்சி எதாவது வாங்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. நான் கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்குங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பட் லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப பொறுமை நிதானம். பிட்டத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் சுமார். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகள் இந்த மாதம் சுமாராகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு, குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் சக்கரத்தாழ்வாரையும் தரிசனம் பண்ணுங்கள். அதோட மகாலட்சுமியை வணங்கிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் அமையும்.
நன்றி, வணக்கம்.